இல்லை, நான் அண்ணன் துணை பொதுச் செயலாளரான காலத்துலேருந்து நான் ரெகுலராக வந்துக்கிட்டு இருக்கேன். 2 டேஸ் 3 டேஸ் ஒன்ஸ் அண்ணனை வந்து பார்ப்பேன். அது மாதிரி தான் வந்துட்டு போனேனே தவிர, அவர் துணை பொதுச் செயலாளரான காலத்துலேருந்து நான் ரெகுலராகவே வருவேன், அண்ணனை பார்ப்பேன். அந்த மாதிரி தான் வந்துட்டு போயிருக்கேன். வேறு ஒன்றும் முக்கியமான சந்திப்பு ஒன்றும் இல்லை. சரி சார், இப்போ அவரோட மனநிலை, இப்போ அவர் நீங்கள் பார்த்ததுக்கு அவர் என்ன சொல்கிறது விலகி இருக்கேன்னு சொல்லியிருக்காரு, இந்த சந்திப்பில் அது குறித்து எதாவது பேசுறீங்களா? இல்லை இல்லை, அதை பற்றிலாம் யார்ட்டையும். அவர் வந்து ஒரு தெளிவானவர். நீங்கள் அண்ணனை பொறுத்தளவு, அண்ணன் தினகரனை பொறுத்தளவு ஒரு தெளிவான மனசுக்காரர். வந்து மனசுக்குள்ளே எதுவுமே வச்சுக்க மாட்டார். அவர் என்ன நினைக்கிறாரோ அதெல்லாம் காலையில் உங்கள்கிட்டயே சொல்லிட்டார். இப்போ யாரும் எல்லோரும் வந்து பார்க்குறோம் இதில் வந்து எங்களுக்குள்ள எல்லா கட்சிக்காரங்களும் எல்லா எம்எல்ஏவும் மாவட்ட செயலாளர் எல்லாருமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி இதில் வேறு எந்த பாலிடிக்ஸும் கிடையாது. இல்லை சார், எதுவுமே என்ன நடந்திருக்கு, ஒவ்வொருத்தவங்களுடைய மனநிலை என்ன, எல்லோரும் ஏன் இந்த முடிவு எடுத்தாங்கன்னு அண்ணன் சொன்ன மாதிரி எனக்கு அது என்னன்னு தெரியலை. காலையில் நான் பேட்டி அண்ணன் பேட்டியை பார்த்தேன். பேட்டியில் வந்து அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு, எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும். இப்போ வந்துட்டு பார்த்துட்டு போகிறாங்களே அவங்களெல்லாம் நீங்கள் கேளுங்கள், யாருக்கிட்ட எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க மாட்டார். எப்பயும் போல் பிரதராக வர்றோம், பிரதராக பார்த்துட்டு போகிறோம், அவ்வளோதானே தவிர, இதுவரைக்கும் பேசியிருக்கோம். எந்த ஒரு மேட்ரு நாங்கள் வேறு மேட்ரு அண்ணன்ட்ட பேசியிருப்போம் தவிர, இந்த மேட்ரை பற்றியோ இதில் இப்போ என்கிட்ட ஒன்றும் பேசுகிறதுக்கு இல்லை. இப்போ இந்த மேட்டரில் என்கிட்ட ஒன்றும் பேசுகிறதுக்கு இல்லை. வந்த எம்எல்ஏஸ்கிட்ட கூட கேட்டு பாருங்கள், எதுவுமே இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்கு. உங்கள் விருப்பப்படி எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும், அந்த ஒன்று தான் என்னுடைய இன்டென்ஷன் அப்படின்னு தான் சொல்லி. சமாதான முயற்சி ஏதாவது ஏற்படுத்துவீங்களா, இல்லை அவர் ஏதாவது ஏற்படுத்தணும்? சமாதானப்படுத்துறதுக்கு நான் எப்படி, எவ்வளோ பெரிய சீனியர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து சமாதானப்படுத்துறதுக்கு என்ன இருக்குது? அவர் துணை பொதுச் செயலாளர், இன்றைக்கும் துணை பொதுச் செயலாளர் தான். எங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா தான் அவருக்கு ஒரு மீது, அவருக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. நாங்கள் வந்து சமாதானப்படுத்துகிற அளவுக்கு அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர் ஃப்ரீயாக ஜாலியாக சந்தோஷமாக தான் இருக்கார். அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே. தேர்தல் வரைக்கும் அவர் வெற்றி பெறணும்னு பிரச்சாரம் செய்யப்பட்டது, அமைச்சர்கள்லாம் ஓடி ஓடி உழைச்சாங்க. இந்த ஒரு மாற்றம் வந்து ஒரு திடீர்னு ஒரு 2-3 நாளில் மாறதுக்கான அடிப்படையாக ஏதாவது ஒரு இருக்குன்னு நீங்கள் இல்லை, அது நீங்கள் அறிவிப்பு கொடுத்தவங்கள்ட்ட தான் கேட்கணும். அப்படி ஒரு திடீர் மாற்றத்துக்கு என்ன காரணம்னு யாராவது பேட்டி கொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட தான் கேட்கணும். எப்பயும் கட்சி தொண்டர்கள் அம்மாவும் பொதுச் செயலாளருடைய அம்மாவுக்கும் துணை பொதுச் செயலாளர் இருக்க தினகரனுக்கும் கட்டுப்பட்டு தான் எல்லாருமே இருக்கோம், எப்பயும் இருப்போம். ஒட்டுமொத்தமாக அதிமுக நகர்வு எப்படி பார்க்குறீங்களா, வரவேற்கலாம் என்ன? இல்லை, இப்போ அவர் ஓபிஎஸ் வெளியில் போயிட்டு அவரை கூட்டிகிட்டு வர்றோம்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து பேசுகிறாங்க. அண்ணன் என்ன சொன்னார், அப்படி ஒன்று நீங்கள் பேசுனீங்கன்னா நான் எனக்கு சந்தோஷம்தான் சொன்னார். இதை வந்து நீங்கள் என்னை கேட்காமல் பேசக்கூடாது அந்த இதெல்லாம் இல்லை, எல்லோரும் சேர்ந்து பேசலாம், அதான் அவருடைய இன்டென்ஷனை தவிர, அவர் வெளியில் போயிட்டார், நம்மளை பற்றி பேட்டி கொடுத்துட்டாரு, நம்ம அவர்கிட்ட பேசக்கூடாதுன்னெலாம் அவர் இதுவரைக்கும் சொல்ல கிடையாது. இப்போ நாங்கள் போகிறப்ப எங்கள்கிட்டையுமே எந்த இதுவுமே அதை பற்றி பேசவே மாட்டோம். எங்களுக்கு என்ன தேவைன்னு போய் பேசுவோம், அதை பதில் சொல்லுவார் அவ்வளோதான். சார், இப்போ நீங்கள் பலவீனம் இல்லையே, இப்போ எல்லோரும் ஒன்றா சேர்ந்தா பலம் தானே, இப்போ எல்லோரும் ஒன்றா சேர்ந்தா பலம் தானே, அதில் ஒன்றும் பலவீனம் இல்லையே. பிரிவுன்னு ஒன்று இல்லை சார் எங்களுக்குள்ள, எதுவுமே இல்லை. நீங்கள் அவரை பிரிக்கிறதுக்கு யாருக்கும் எங்களுக்கு தகுதி இல்லை. அவரை வந்து கட்சி எடுத்துக்கிறதுக்கோ அவரை நீக்கிறதுக்கோ எங்களுக்கு யாருக்கும் தகுதி இல்லை. கட்சி அவர் நினச்சா தான் எங்களை நீக்கலாம். ஒரு துணை பொதுச் செயலாளர் இன்றைக்கி நிலைமைக்கு கட்சி பொதுச் செயலாளருக்கு அங்கீகாரம்லாம் அவர்கள் துணை பொதுச் செயலாளர் கொடுத்துருக்காங்க, அவருக்கு தான் எல்லா பவரும் இருக்குது. தேர்தலில் தனித்தனியாக போட்டிக்கிட்டாங்க, இப்போ வந்து யாராலையாவது வந்து திட்டமிட்டு நடத்தப்படுது? இங்கே எதுவுமே திட்டமிடலை, எல்லாம் ஆக்சிடெண்ட்டாக நடக்குது, அவ்வளோதான். இல்லை சார், எஸ்டர்டே வந்து நேற்று நைட் வரைக்கும் ஒரு மாதிரி ஸ்டேட்மெண்ட் இருந்தது, ஆனால் மார்னிங் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒட்டாவாக இருக்குது. நீங்கள் கொடுத்த ஆளுகள்கிட்ட கேளுங்கள், ஏன் நேற்று வரைக்கும் அப்படி கொடுத்தீங்க, இன்றைக்கி இப்படி கொடுக்குறீங்கன்னு கேளுங்கள். ஆனால் எங்களுக்குள்ள எல்லோரும் ஒன்றா இருக்கணும், எல்லோரும் ஒன்றா இருந்தால் நல்லது. இப்போ நீங்கள் கேட்குறீங்கள ஏதாவது பாதிப்பு வந்தால் திமுகவுக்கு பலமாயிருமேன்னு, அந்த மாதிரி போயிடக்கூடாதுங்கிறதுல எல்லாரு கருத்தும் ஒன்றா இருக்கும்.